அதுங்க குப்பைமேனி சூப் தான் போடுவாருங்க. குப்பைமேனி சூப் போடுற அளவுக்கு கொஞ்சம் கீரை வந்து வேஸ்ட்டாக இருந்து வச்சுருக்கோம். இது வந்து சூப் போடலாம். இந்த கீரை வந்து நல்லா க்ளீனாக வந்து சுத்தப்படுத்திக்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துருக்குங்க, பூண்டு வந்து 20 பழம் எடுத்துருக்கோம், தேவையான உப்பு மஞ்சத்தூள் 2 இன்ச்சும் எடுத்துருக்கோம், 2 தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் 10 மிளகாய் எடுத்துருக்கோம் பாருங்க, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் எடுத்துருக்குங்க, ட்ரை கருவேப்பிலை இவ்வளோ தாங்க. இதை வச்சு க்ளீனாக ஒரு குப்பைமேனி சூப் தாங்க போட போகிறோம். குப்பைமேனி வந்து இப்போ தான் பெருசாக பெஸ்ட் வந்தோம். குப்பைமேனி வந்து நிறைய இலையை மட்டும் க்ளீனாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு க்ளீனாக மூணு நாலு முறை கழுவிட்டு நம்ம குப்பைமேனி சூப் போட்டுடலாங்க. எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருளாம் பார்த்துனீங்களா. இங்கே வந்து நல்லா அரைச்ச சூப் போட போகிறோம். அதாவது ஒரு முறை போடும்போது வித்தியாசம் மட்டுமே நல்லா போடுவோம். இது வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வதக்கிட்டு க்ளீனாக அரைச்சிட்டு சூப் போட போகிறோம். குப்பைமேனி வந்து இலையெல்லாம் வந்து க்ளீனாக கிளியாக எடுத்து வச்சுட்டோங்க. இது வந்து நல்லா க்ளீனாக ஒரு 4-5 முறை நல்லா தண்ணி கழுவிடணும். கழுவிட்டு நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம் இப்போ. ஓகேங்களா. இப்போ நல்லா க்ளீனாக இலையை மட்டும் க்ளீனாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு 5 முறை நல்லா வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம குப்பைமேனி சூப் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க மண்பானை வச்சுருக்கோம். மண்பானை வந்து சூடாகிட்டுருக்கு. மிளகு ஜீரகம் வந்து வறுத்தலாம். அப்படியே மிளகு ஜீரகம் லைட்டாக வறுத்தலாம். அது மிளகு ஜீரம் வந்து வறுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தேவையான பொருள் எல்லாமே அதில் போட்டுடலாங்க. மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இது போட்டு நல்லா பஸ்ட் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கீரைலாம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிருக்கு. கொஞ்சம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்குங்க. ட்ரை கறவுள் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கூட போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி கீரையை வந்து நல்லா ஆஞ்சி வச்சுருக்கோம். நல்லா அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு மிக்ஸில் போட்டு க்ளீனாக அரைச்சிட்டு தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஓகேங்களா. குப்பைமேனி சூப்பு மசாலாக்கள் எல்லாம் க்ளீனாக நல்லா வதக்காச்சிங்க. இருந்தாலும் நல்லா வதங்கணும். இப்போ அப்படியே இது தனியாக எடுத்துலாம். எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக ஆற வச்சுட்டு மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் உரலில் போட்டு ஆட்டி ஊற்றா கூட ஓகே தான், நல்லது தான். இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிக்ஸியில் போட்டு க்ளீனாக ஆற வச்சு அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கொதி வச்சுன்னா குப்பைமேனி ஹெல்த்தியான குப்பைமேனி சூப் ரெடிங்க. ஓகேங்களா. இப்போ வந்து குப்பைமேனி தழை மசாலா எல்லாம் வந்து க்ளீனாக வந்து நல்லா வதக்கிட்டோம். அதையும் க்ளீனாக வந்து அரைச்சாச்சுங்க. இப்போது முகம் வந்து மண்பானை வச்சுருக்கோம். அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றினா தண்ணி வந்து சூடாக வச்சுருக்கேன், கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் மிக்ஸி வந்து களி கொடுத்துடலாம். நல்லா கழுவிட்டு ஊற்றிடலாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து நல்லா சூடு தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கோம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் குடிக்கிறீங்க அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் எப்போ போடலாம் அதிகமாக தான் குடிப்போம். ஒரு நாளைக்கு போடணும்னா 3 டைம் குடிப்போம். நிறைய குடிச்சிட்டே இருப்போம். கம்மியெல்லாம் குடிப்போம், அதிகமாகவே குடிப்போம். வந்து குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா க்ளீனாக கொதிக்க வச்சிடலாம். ஓகேங்களா. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இது கொதிச்சு விதமாக நம்ம எலுமிச்சை பழம் அடுத்து வந்து பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம்.
உப்பு கலர் எப்படி தெரியல பார்த்துலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா கொதிக்கிட்டு கொச்சி வரும் எப்படி காட்டுறோம் ஓகேங்களா. கொப்பைமேனி சூப் நல்லா கொச்சிக்கிட்டு இருங்க. இந்த கிளீனர் போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜுரம் இருந்தால் கூட ஜுரம் போயிடும், ரத்த ஓட்டம் எப்பயுமே கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக, அந்த கொப்பைமேனியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். இது வந்து பலவிதமான வியாதிகள் தீர்க்கக்கூடியதாக இந்த கொப்பைமேனி சூப் இருக்குங்க. கொப்பைமேனி வந்து நீங்கள் துவையில் செய்யலாம், சட்னி செய்யலாம், ரசம் செய்யலாம், வேறு சூப் செய்யலாம், அப்படி பல சாப்பிட்டீங்கன்னா எப்போவுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. அவ்வளோ நன்மை இருக்குதுல்ல. அதனால் அந்த கொப்பைமேனி தலை பேசணுட்டு கண்டிப்பாக அவ்வளோ செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரசமாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் அப்படியே கிளாஸ் ஊற்றி குடிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். ரைஸுக்கு நம்ம ரசம் ஊற்றி எப்படி சாப்பிட்றோம் அதே போலே சாப்பிட்லாம். இதயத்தில் உள்ள பிரச்சனை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நன்மை இருக்குது. வயிற்றை சுத்தப்படுத்துங்க. அதே போல் கிட்னி ப்ராப்ளம் அது கூட சரி பண்ணுது. இது வந்து பலவிதமான வியாதிக்கு நன்மை தருதுங்க. அதனால் இந்த கொப்பைமேனி சூப்பு தினங்க. கொப்பைமேனி சூப் ரொம்ப காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. எங்கே பார்த்தாலும் மழை டைமில் நிறைய இடங்கள் இருக்குது. பெஸ்ட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா. இப்போது நல்லா கொச்சிட்டு இருங்க. இப்போ நம்ம ரசமாகவும் ரைஸ் கூட சாப்பிட்லாம், அடுத்து சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி லெமன் சாறு எலுமிச்சை பழம் சாறு ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு வந்து உப்பு காரம்லாம் வந்து எல்லாமே மிளகு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட போடலாம் ஆச்சுங்களா. இவ்வளோ தாங்க. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாறு இப்போ இறக்க போகிறோம். எலுமிச்சை பழம் சாறு ஒரு பழத்தோட சாறு ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு கலக்கிங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டாச்சுங்க, எல்ஜி பெருங்காய தூள் கூட போட்டாச்சு. நல்லா க்ளீனாக வந்துடுச்சுங்க. நல்லா ஒரு கலை கலக்கலாம். அது ஒரு கலை கலக்கி ஒரு குழு குளிக்கு அப்படியே கிளாஸில் ஊற்றி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பாக கூட குடிச்சிக்கலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவம் ஒன்று இருக்குது. அதனால் அடிக்கடி போடுங்க குனி, எல்லோரும் ஆரோக்கியம் ஓகே. பஸ் அது எடுத்துடலாம். எடுத்து எப்படி சூப் குடிச்சு பார்த்துக்கலாம். இப்போது கிளாஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இப்போ உப்பு காரம் அப்படி கரெக்டாக குடிச்சு பார்த்துடலாம். சூப்பராக இருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து லெமனை சேர்த்துருக்கோம், பெருங்காய தூள் கூட சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான பொருள் எல்லாமே மசாலா கரெக்டாக போட்டு கரெக்டாக செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு சூப்பர் லெவலில் இருக்குது. நான் வந்து நீங்கள் ரசமாக கூட ஐஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள். இதே ரசம் செய்யுது, இதே டைப் தாங்க. வேறு ஒன்றும் ரசம் வச்சுருந்தாலும் இதே டைப் தான் செய்யுங்க. ஓகே ரசம் இல்லை சூப்பர் செஞ்சால் சூப்பு ரெண்டுக்குமே ஓகே தான். நீங்கள் எதுவும் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கவனில் எப்படி கேட்டால் சொல்கிறீங்க. வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூளே வந்து நோய் சத்து அதிகமாக இருக்கா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள் சேகம் சேகம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சை கலர் வரும். இது வந்து மஞ்சள் கலர் தூக்கலாக இருக்குது இல்லைன்னா பச்சை கலர் வரும். இவ்வளோ தாங்க ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்கள் இதுக்கு இதுமாதிரி செஞ்சு பிடிச்சி பார்த்துட்டு உங்கள் ஸ்பீட் இருக்க கண்டிப்பாக அவசியம் சொல்கிறீங்க ஓகே. பஸ் இந்த வீடியோ பார்க்க அனைவருக்கும் சளி பிடிச்சிருந்தா கூட இந்த குடிச்சுனா சளியெலாம் கிளியர் ஆகிடும். சளி இருமல் இருக்காது, நெஞ்சு சளி இருக்காது. இப்படி பலவிதமான வியாதியை தீர்க்கக்கூடியதாக தான் இது கொப்பைமேனி இருக்குது. அதனால் ஜுரம் இருந்தாலும் கோல்டு ஜாஸ்தியானவங்களும் குடிக்கலாம். நிறையா கோல்டு ஜாஸ்தியானவங்க குடித்தா கூட இந்த கோல்டுலாம் சரியாகிடும். அடுத்து ஜுரம் கிளியர் ஆகிடும். நோய் விஷயம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா.